ஹலோ எவ்ரிவன். 19 நவம்பர் 1961 பார்த்தீங்கன்னா விவேக் சார் பிறந்தார். கோவில்பட்டி அப்படிங்கிற அந்த ஒரு ஊரில் தான் பார்த்தீங்கன்னா விவேக் சார் பிறந்தார். அப்படி பிறந்த அவர் 1987 பார்த்தீங்கன்னா மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற ஒரு படத்து மூலமாக சினிமா கேரியருக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆனார். அவர் நிறைய படங்கள் நடித்தார். அண்ட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸும் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி அவர் டிவி ஷோஸ் பண்ணும்போது தான் ஏபிஜே அப்துல் கலாமையும் ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணார். அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா 13 லேக்ஸ் ட்ரீஸை பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நட்டார். இதே டார்கெட்டை பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் நீங்கள் ட்ரீஸ் வளர்க்கணும் அப்படின்ட்டு விவேக் சார்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச், அதாவது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தாரு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதை விட நிறைய மரங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் நட்டிருக்காரு. 2009 பார்த்தீங்கன்னா இவருக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா 2002 வந்த ரன், அதே நேரம் 2003 வந்த சாமி படத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அண்ட் இதே நேரம் இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு 4:15 to 5 o'clock தான் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காரு. இது ரொம்பவே சேட் நியூஸ். ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சேடாக தான் இருப்பாங்க. இவர் இறந்தாலுமே இவர் நட்டு வச்ச ஒவ்வொரு மரங்களுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிரோடு தான் இருக்கும்னு நம்புவோம். Don't worry, be happy! குருவை காப்பாத்துறதுக்கு கூட ப்ளூ கிராஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆனா ஆறு அறிவு உள்ள இந்த மனுஷனை காப்பாத்துறதுக்கு ஒரு அமைப்புமே இல்லையே. இப்ப நான் என்ன பண்றது? நம்ம சனத்துக்காக அந்த சிரிச்சு முகம் கொண்டு கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கும்.